தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் அழகு குறிப்பு பகுதியில் நாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னாலோ, அப்படி இல்லை ஏதோ வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னாலோ, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம், உறவினர்கள் வீட்டுக்கு போகிறோம், ஏதோ ஒன்று வெளியில் கிளம்புறோம் அப்படின்னாலே நம்மளுடைய முகம் பிரைட்டாக இருந்தால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி பிரைட்டாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த ஃபேஷியல் பண்ணுறது, ப்ளீச் பண்ணுறது, ஃபேஸில் வந்து எலுமிச்சம்பழம் தடவுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். இந்த எலுமிச்சம்பழத்தை டைரெக்டாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் செல்ஸ் வந்து அழிஞ்சு போயிடும். நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற ஈரப்பசை அப்படின்றது ட்ரை ஆகிடும். அப்போது நம்மளுடைய சருமம் அப்படின்றது ஒரு வறட்சியான நிலைமைக்கு வந்துடும். நம்மளுடைய சருமத்தில் சீக்கிரமாகவே சுருக்கங்கள் அப்படின்றது வந்துடும். அதனால எலுமிச்சப்பழ சாறுன்றது போடலாம், ஆனால் அப்பப்போ போடக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் அப்படி போடலாமே தவிர அடிக்கடி போடுறது அப்படின்றது அந்த அளவுக்கு உகந்தது கிடையாது. அதே மாதிரி இந்த எலுமிச்சை பழ சாற்றை காட்டிலும் ஆரஞ்சு பழத்தோல், ஆரஞ்சு பழத்தோல் பொடி, ஆரஞ்சு சாருக்கு இன்னும் கூட சத்துக்கள் அதிகம் நம்முடைய சருமத்தை பாதுகாக்கிற விஷயத்துல. அதனால நீங்கள் ஆரஞ்சு பழத்தோட அந்த தோல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நல்லா கசக்கிட்டு அல்லது மிக்சி ஜாரில் ஓட்டிட்டு அதை நீங்கள் ஃபேஸ் பேக்காக போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்பில் ஆரஞ்சு பீல் ஆஃப் பவுடர் கிடைக்குது. அதை நீங்கள் வாங்கி அது கூட தயிர் அல்லது பன்னீர், அப்படியும் இல்லை அப்படின்னா பால், இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸ் பேக்காக நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் வந்து அப்போ தான் ப்ளீச் பண்ண மாதிரி, அப்போ தான் ஃபேஷியல் பண்ண மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். இந்த பளிச்சு அப்படின்றது ஒரு வாரம் 10 நாளைக்கு கூட நீடிக்கும். இதை வந்து நீங்கள் வாரத்தில் 2 நாள் கூட பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு பவுடர் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நிழல்லையே உலர்த்தி அந்த தோலினுடைய சத்துக்கள் குறையாதபடி நான் தயார் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ஆரஞ்சு பீல் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கூட ஒரு நல்ல எஃபெக்ட் தரும். சரிங்களா, நம்மளுடைய சருமம் அப்படின்றது பளிச்சுன்னு இருக்குது, டார்க்காக இருக்குது, அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணும்போது, முயற்சி செய்யும்போது நம்மளுடைய ஸ்கின் டோன் அப்படின்றது இயற்கையில் என்ன நிறமோ அதை அப்படியே தக்க வச்சுக்கலாம். யாரும் வந்து கருப்பாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்களை பிரைட் ஆக்க முடியாது. அது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நாம் கொஞ்சம் கருப்பு அப்படின்னா அந்த கருமை நிறத்திலும் கூட ஒரு அழகான ஒரு ஷைனிங்கை கொண்டு வரலாம். ஆனால் அந்த கருமை நிறம் அப்படின்றது மாதிரி வெள்ளையாக்க கண்டிப்பாக முடியாது. அந்த மாதிரியான விளம்பரங்கள் வருது அப்படின்னா அதை நீங்கள் நம்பாதீங்க. நம்மளுடைய சருமம் அப்படின்றது கொஞ்சம் பொலிவாக காட்டலாம், கொஞ்சம் பிரைட்டாக காட்டலாம், இன்னும் கூட கொஞ்சம் அழகாக காட்டலாம், மாசு முறிவு இல்லாமல் காட்டலாம். அதுதான் இந்த ஆரஞ்சு பீல் ஆஃப் இருக்கிற ஒரு தனித்துவம். சரிங்களா, இந்த ஆரஞ்சு பீல் ஆஃப் சுகாதாரமான முறையில் நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்பில் உங்களுக்காகவே பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமாக வாங்கிக்கலாம். சரிங்களா, இந்த ஆரஞ்சு பீல் ஆஃப் அப்படின்றது சருமத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது நம்மளுடைய சருமம் ஆட்டோமேட்டிக்காக பாதுகாக்கப்படும். அதுதான் உண்மை. சரிங்களா, இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களைகளுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.